எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியஸ்வர சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் ஜனார்த்தனை வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பில்லை பார்த்துட்டு மீனா வந்து அப்படியே அதிச்சுறாங்க. 3,50,000 ரூபா போட்டிருக்கு. ஐயோ, 3,50,000 ரூபா போட்டிருக்குப்பா, உங்கள் செக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஜனார்த்தனை வந்து அழுறாரு. அதுதான் அந்த பாவிப்பை அத்தனை பைசாமல் எடுத்து பேங்கில் 5 பைசா இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி கட்ட போகிறேன் எழுதிக்கிட்டுருக்காங்க. அந்த சமயம் வந்து சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மா என் நகையெல்லாம் இருக்குது, அடமானம் வச்சு நம்ம கட்டிடலாம்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா, கதிரும் ஜீவாவும் நுழைய ஆஸ்பத்திரிக்குள்ளே வராங்க. பணம்லாம் ஃபுல்லாகவே கட்டியாச்சு, வாங்க முதல்ல நீ வீட்டுக்கு வாங்க, இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஜனார்தனை வந்து அப்படியே அலறாரு. ஏன்னா ஜீவாவையும் கதிரையும் அந்த அளவு வந்து அவர் கேவலமாக பேசி கேவலமாக நடந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து கஷ்டம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை வந்து கட்டி அவங்க தான் வந்து காப்பாற்றிருக்காங்க. கஷ்டம்னு வரும்போது தான் ஒருத்தருடைய உண்மையான அன்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அப்போ கஷ்டம் வரும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சந்தோஷம் வரும்போது 4 பேர் என்ன 4,000 பேர் கூட நம்ம கூட வந்து சேர்ந்துருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை பார்த்துட்டு ஜனார்த்தனை வந்து அப்படியே மனசு மாதிரி கதறி அழுறாரு. இதுவரையும் வந்து இன்னைக்கு இந்த அடுத்த வாரம் வந்து இதெல்லாம் வந்து காட்டப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து தெரியுது சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து முடியலை. சரி, அடுத்த வாரமாக அது முடியான்னு பார்த்தா, அடுத்த வாரமும் இந்த சீரியல் வந்து முடியறதா இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது முடிஞ்சாலும் 2வது வந்து வாரம் பாகம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாகத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டாங்க. அதனால் இந்த சீரியல் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. மக்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹாய்ல எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, கோபிக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஈஸ்வரி வந்து ஓடி வராங்க, கதறி அழுறாங்க. ஐயோ, என் பையனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னைக்கு ராதிகா கல்யாணம் அவள் வீட்டுக்கு வந்தானோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வருது, ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, இப்போ நெஞ்சு வலி வருது. எல்லாத்துக்குமே காரணம் இங்கே வந்தது தான். இனிமேல் நீ வந்து நம்ம வீட்டுக்கு பழைய வீடு திரும்புறது எதுவும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராதிகா வந்து தகச்சு போகிறாங்க. உடனே வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இன்னுமே நம்ம பையனை வந்து தனியாக விடப்போகுது கிடையாது, அதனால் வந்து கோபியை வந்து நான் கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா, எலி வந்து என்ன வேணால் சொல்லுங்கள் பாட்டி, நாங்கள் ஏற்றுக்குறோம், ஆனால் அப்பா மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லாதீங்க, அதனால தான் பிரச்சனை ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருக்கு, மறுபடியும் பிரச்சனை வரும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் கோபி இந்த வீட்டுக்கு வரதான் போகிறா அப்படின்னு சொல்கிறேன். உடனே கோபி உங்கள் பகம் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறாரோ அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன், நான் இனிமேல் அவர் கூட இருக்கவும் மாட்டேன், சண்டை போடவும் மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாக்கியா பேரில் வீடு ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டினாங்க, பணம் கொடுத்து இதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு பாக்கியா ஏன் வெளியில் போகணும், கோபிக்கு தான் எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் பாக்கியா எதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சமையல் பண்ணி இந்த வீடை வாங்கியிருக்காங்க, எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியில் போகணும் அப்படின்னு தெரியல. இந்த கதை வந்து என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே இது தெரியலை. பாக்கியா புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, அவங்களுடைய மகன் இருக்காங்க, அவங்களுடைய மகள் இருக்காங்க, அப்புறம் எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளில போகணும். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சசிகலா.